திருமங்கலம் நகராட்சியில் தலைவர் தேர்தலுக்கான பெரும்பாலான வார்டு உறுப்பினர்கள் புறக்கணித்ததால் தேதி தேதி குறிப்பிடாமல் தலைவர்கள் மறுதேர்தல் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலம் நகராட்சி உட்பட்ட 27 வார்டுகளில் திமுக 18 இடங்களிலும், அதிமுக 6 இடங்களிலும், தேமுதிக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதில் தேமுதிக வேட்பாளர் சின்னசாமி திமுகவில் இணைந்ததால் திமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கை 19 உயர்ந்தது. இந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை நகர்மன்ற தலைவருக்கான திமுக தலைவர் வேட்பாளர் ரம்யா என முத்துக்குமார் என அறிவிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் திருமங்கலம் நகர செயலாளரும் முருகன் தனது மருமகள் ஷர்மிளா என்பவரின் தலைமையில் எதிர்த்து தலைவருக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் தனது ஆதரவாளர்கள் 12 உறுப்பினர்களுடன் திருமங்கலம் நகராட்சியில் அலுவலகத்தில் வந்திருந்தார். தேமுதிக உறுப்பினர் ராஜகுரு என்பவரை சேர்த்து 19 பேர் வந்திருந்தனர். இந்த நிலையில் ஷர்மிளா முத்துக்குமார் தரப்பில் மற்றும் அதிமுக வார்டு உறுப்பினர்கள் என 14 பேர் இந்த தேர்தலை புறக்கணித்தனர். இதனையடுத்து போதிய உறுப்பினர்கள் இல்லாததால் தேர்தல் தேதி குறிப்பிடாமல் தலைவருக்கான மறைமுக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதியம் 12:30 மணிக்கு துணைத் தேர்தல் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் குறிப்பிட்டுள்ளார்.